ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சூப்பரான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடன் எல்லாருமே வாங்கியிருக்கோம், அதை நம்மளால் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அது எப்படியெல்லாம் அடைக்கலாம், அது எந்த வகையிலலாம் நம்ம வந்து பணத்தை வந்து கம்மி பண்ணி அதை வந்து கடன் கட்டலாம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கடன் இருக்கும்போது இன்னொரு கடன் வந்து வாங்கக்கூடாதுங்க. நம்ம ஒரு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி நம்ம கடன் கட்டினோமா அது ரொம்ப ரொம்ப கடன் தான் ஆகும். அதனால் அந்த இருக்கிற கடனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு கடன் வாங்க பார்க்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்க, எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதுனுங்க. அதுக்கப்புறம் பெரிய கடன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வட்டி கொடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி சின்ன கடனாக கட்டிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேலே பெரிய கடனுக்கு வந்தோமா சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம். கடன் இருக்கும், இருக்கும்பொழுதே நம்ம பொருள் வந்து நிறைய வந்து வாரங்கண்டா நம்ம கட்டி வாங்கி வைப்போம். அந்த மாதிரி வாங்கி வைக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு கடன் நம்மளுக்கு இருந்தாவே எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த கடன் வந்து அடைக்கிறதுக்கு தான் வழி பார்க்கணும். அது எந்த வகையில் அடைக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணும் பார்க்கணும். நம்ம வந்து உடனே வந்து காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வாரங்கண்டா பாத்திரங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்ம உடனே வந்து வாங்குவோம் அந்த பாத்திரத்தை. வாங்கி வச்சுட்டு அடுத்த வாரம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருப்போம். இல்லைனா வந்து கடனை வந்து கட்டுறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். வேறு பக்கம் கடை வாங்கி அந்த கடனை அடைக்கிற மாதிரி வரும். அதனால் கடன் இருக்கும்போது வீட்டில் வந்து தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது. நம்ம கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வாங்கி வைக்கிறாங்க. இப்போ அளவுக்கு மீறி நம்மளுக்கு கடன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம், கடன் வந்து ஏதோ ஒரு வகையில் கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம்னு வைங்களேன், எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. எக்ஸ்ட்ரானா பார்ட் டைம் இப்போ நம்ம வந்து சாயந்தர டயத்தில் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்ப்போம். அதுக்கு மேலே வந்து வீட்டில் ஏதாவது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம செய்யலாங்க. டியூஷன் எடுக்கலாம், இல்லைனா வந்து துணி தைச்சி கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த வேலையை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அந்த வேலையை செஞ்சு அந்த கடனை கட்ட பார்க்கணும். கடன் ஒன்று வந்துட்டால் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஒற்றுமை தேவைங்க. ஒற்றுமைன்னா எல்லாத்துக்கிட்டே நம்ம இப்போ நாலு பேர் இருக்கோமா, நாலு பேர்த்துக்கிட்டே நம்மளோட கடன் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள புரிய வச்சு எல்லோரும் வீட்டில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் பேசி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு ஆளே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகணும், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். அதனால் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா எல்லாத்துக்கிட்டே இது மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தேவைகளை வந்து கம்மி பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா நம்மளோட கடன் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அவங்களுக்கு தேவையான பொருளை கேட்பாங்க, அது மன உளைச்சலுக்கு ஆளாகும். இப்போ நம்ம வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்களா, நாலு பேர்த்திட்டையும் இப்படி கடன் இருக்குது இதை அடைக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோமா இது மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தோமா அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் சுருக்கிடுவாங்க. அடுத்து வந்து நம்ம வரவுக்கு மேல் செலவு பண்ணியிருந்தாலும் கடன் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. வரவுக்கு மேல் செலவு வந்து நம்ம செய்ததமாக மேலும் மேலும் கடன் வந்துக்கிட்டே இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணிக்கணுங்க. கடன் இருக்கும்போதே நம்மளால் சீட்டும் போட முடியாது, நம்மளால் சேமிப்பும் செய்ய முடியாதுங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ வந்து இப்போ சம்பளம் வாங்குறீங்களா, வார சம்பளம் இருக்கலாம், மாத சம்பளம் இருக்கலாம், இல்லை எவ்வளோ வேணாலும் சம்பளம் வாங்கியிருக்கலாம். நம்ம கடன் அடைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்துங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து ஒவ்வொரு வேலையாக நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி ஒரு சீட்டு ஒன்று ஏதாவது வந்து சீட்டு போடலாம், இல்லைன்னா நகை இருந்துச்சுன்னா நகையை கொடுத்துட்டு அந்த கடனை அடைக்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம கடனை வந்து சம்பாரித்து அடைக்கணுங்கிறது எல்லாருமே நினைப்போம், ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இருக்காது. அதனால் கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வருமானம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஒரு வருமானத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அடுத்த வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட நம்ம தெரியப்படுத்திடணும். அப்போ தான் அவங்க தேவைகளை அவங்க வந்து கம்மி பண்ணிக்குவாங்க, நம்மளுக்கு உதவியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.